நாங்கள் வழங்கி வருகின்றோம். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனையாக அம்மாவின் அரசு செய்திருக்கின்றது. எனவே நீங்கள் ஐயப்பாடே வேண்டாம், இந்த கட்டண குறைப்பு கட்டணம் என்பது அதிகப்படுத்த நிலையில் மக்களுக்கு சேவை செய்வோம். இங்கே உள்ள நிலைப்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு தெரிவிப்பார்கள். நாங்கள் குறைந்த கட்டணத்தை வழங்கி வருகின்றோம், அது நீடிக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து தகவலை தெரிவித்து நிச்சயமாக தொடர்கின்ற பணியை செய்வார் அரசு செய்யும். நீங்களே சொல்லுகின்றீர்கள், 8 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுகிறது. எதிர்கட்சிகள் சொல்கிறார்கள் என்றால் எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாது, அரசை விமர்சனம் செய்வதுதான். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எதிர்கட்சி என்பது நாணயத்தினுடைய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் போல என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அந்த எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை, எதிர்கட்சி என்ற ஸ்தானத்தை அவர் உரிய முறையில் செயல்படாமல் வெறும் எதிர்கட்சியாக செயல்பட்டு வருகின்றார்களே தவிர எதிர்கட்சி என்ற அந்தஸ்தில் அவர் செயல்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர்.